பாருங்க, இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். பாருங்க, வெண்டைக்காய் நல்லா ஒரு கட் பண்ணிட்டு நல்லா வெயில் கழிச்சு வச்சிருக்கோம், கழுவி கட் பண்ணியிருக்கோம். வாங்க, இந்த கட் பண்ண வெண்டைக்காய் நம்ம எப்படி பொரியல் பண்ணதை பார்க்கலாம். அப்போ ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ரொம்ப சத்தான வெண்டைக்காய் ஒன்று. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு இதில் காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை முடிச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். முடி வச்சு வைக்கலாம், வந்துடுவாங்க. இப்போ நம்ம இந்த வெண்டை கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த தயிர் ஊற்றினு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் வெண்டைக்காய். அந்த குழகுலன்னு இல்லாமல் வரும் நல்லா. அந்த குழகுலன்னு வெண்டைக்காய் பார்த்தீங்க அதெல்லாம் இல்லாமல் வரும், நல்லா ஒட்டாமல் வரும் வெண்டைக்காய். நல்லா ஊறியாக வெண்டைக்காய் வரும். அதனால நம்ம தயிர் ஊற்றி முடிச்ச மாதிரி கிடைக்கும். பரமாதிரி வெண்டைக்காய் பொரியல் ரெடியாக வச்சு பாருங்கள். எங்கேயுமே குழவுலன்னு இல்லை. இப்போ நல்லா உதிரியாக வெண்டைக்காய் இருப்பாருங்க, சாப்பிட நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப இந்த வெண்டைக்காய் குழவுல நம்ம சாப்பிட்டா சாப்பிட ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது கொஞ்சம் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி பண்ணும்போது ரொம்ப அந்த மாதிரி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே சேர்த்து பள்ளி பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அப்லோட் பண்ண எந்த வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.